திருவாரூரில் கோயில் குளத்தில் கலக்கும் கழிவு நீரால் புனித நீராட முடியாமல் பக்தர்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருவாரூர் தியாகராஜர் கோயில் குளமான கமலாலயத்தில் பக்தர்கள் புனித நீராடுவது வழக்கம். இந்நிலையில் நகராட்சி பராமரிப்பில் உள்ள பாதாள சாக்கடை குழாய்களில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கோயில் குளத்தில் கலந்து வருகிறது. இதனால் அவதியடைந்துள்ள பக்தர்கள் கழிவுநீர் கலப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளனூர் அருகே 3 நாட்களாக ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. வடசேரிப்பட்டி கிராம பகுதியில் பெய்த மழை காரணமாக அப்பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழை நீர் தேங்கி நிற்கிறது. சுரங்கப்பாதையில் உள்ள நீர் இறைக்கும் மோட்டார் பழுதடைந்துள்ளதால் தண்ணீர் வடிய வழியில்லாமல் 3 நாட்களாக தேங்கி நிற்கிறது. இதனால் ரயில்வே சுரங்கப்பாதையில் பயணிக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் தேங்கியுள்ள மழை நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த எட்டிப்பட்டி கிராமத்தில் சமையல் எரிவாயு உருளைக்கிடங்கு செயல்பட எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதியில் சமையல் எரிவாயு உருளைகளை சேமித்து வைத்தால் பெரும் விபத்து நேரிடும் அபாயம் இருப்பதாக கூறுகின்றனர். கிடங்கில் இறக்கி வைக்கப்பட்ட உருளைகளை அப்புறப்படுத்த வலியுறுத்தி சாலை வரிகளில் ஈடுபட்டனர். உருளைகள் லாரியில் ஏற்றப்பட்ட பின்னரும் கிடங்கில் எரிவாயு உருளைகள் இருந்ததால் மக்கள் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒரு இளைஞர் கல்லார் கிடங்கின் பூட்டை உடைக்க முயற்சி செய்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு அரூர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். நீண்ட நேர சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு வருவாய் கோட்டாட்சியரிடம் நேரில் சென்று முறையிட முடிவு செய்யப்பட்டு போராட்டம் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அங்கன்வாடி குழந்தைகள் மைய மேற்கூரை மாற்று ஏற்பாடு இன்றி திடீரென்று பெயர் தெடுக்கப்பட்ட நிலையில் மழை பெய்து உணவுப் பொருட்கள் வீணாகின. புளியம்பட்டி கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையத்தின் மேற்கூரை பழுதடைந்திருப்பதால் மழை காலங்களில் கட்டிடத்திற்குள் தண்ணீர் வருவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து பணி ஒப்பந்ததாரர் மேற்கூரையை பெயர் தெடுத்துள்ளார். இந்நிலையில் இரவு மழை பெய்த காரணத்தால் மையத்திற்குள் இருந்த அனைத்து உணவுப் பொருட்களும் நனைந்து சேதமாகின. இதுகுறித்து அங்கன்வாடி மேற்பார்வையாளர் மீனாவிடம் கேட்டபோது தற்போது அங்கன்வாடி மையம் பக்கத்தில் உள்ள கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது என தெரிவித்தாா்.